ஒரு காலர். ஹலோ, என் பேர், ஹலோ சொல்லுங்கள் சார். வணக்கம், சொல்லுங்கள். தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் பேருங்க? என் பேர் வினோத். வினோத், சொல்லுங்கள். ஆண் குடி கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கு, அது என்ன வயசு வினோத்? எனக்கு 30. சரி, எவ்வளோ நாளாக இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதமாக வீரியம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். சரி, ஒரு மருத்துவரை பாருங்கள். யங்காக இருக்கிறவங்களுக்கு மன ரீதியான காரணங்கள் இருக்கலாம். இந்த யங் பீப்புள் எல்லோரும் இன்றைக்கி சுயன்பத்தினால எனக்கு வந்து வீரியம் போச்சு, அதாச்சு இதாச்சுன்னு கவலைப்படுற ஆண்கள் நிறைய இருக்காங்க. அது ஒரு காரணம் இருக்கலாம். இல்லை, உண்மையிலேயே உடலில் ஏதாவது ஹார்மோன்கள் குறைபாடு, வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். மனக்கவலைகள், நம்ம சொல்கிறோம் உலகத்தில் இன்றைக்கி தான் மனக்கவலைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதனால இருக்கலாம். இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஒரு காலர், ஹலோ. ஹலோ டாக்டர், வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர், நான் சென்னையிலேருந்து ரமேஷ் பேசுகிறேன். சொல்லுங்கள் ரமேஷ். எனக்கு 2 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. சரிங்க. ஓகே, எனக்கு இன்னும் குழந்தை இல்லை. ஆக்சுவலாக நான் ஸ்பெர்ம் ஒய்ஃபுக்கு எல்லாம் ஸ்கேனும் பண்ணி பார்த்துட்டோம், நார்மல். நாங்கள் எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 1 மில்லியன் தான் இருக்கு. ஸோ அது அடுத்து ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் போனால் IVF தான் பண்ணணுங்கிறாங்க. ஸோ IVF பண்ணுறதுக்கு 1 மில்லியன் கவுண்ட் ஓகேவா சார்? இக்ஸி ICSIன்ற முறையில் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்கள் விந்து எடுத்து, உங்கள் மனைவியுடைய கருமுட்டை எடுத்து, ஒவ்வொரு கருமுட்டையிலும் ஒரு விந்தை இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கருவை கருப்பப்பையில் வைக்கணும். ஓகே. இந்த முறையில் IVF பண்ண முடியாதா இது இந்த கவுண்டில்? பண்ணால் ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகமாகும். கருத்தரிக்கலைன்னா சிக்கலாகும். அதனால் ஏன் ரெண்டு உங்களுக்கு என்ன டெக்னிக்கலாக எல்லாம் ஒன்று தானே, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இல்லை இல்லை, டெக்னிக்கலாக ஒன்று தான், பட் ICSIனா நேராக டெஸ்டிக்கல்லேருந்து எனக்கு எடுக்க வேண்டியதில்லை, எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் கொடுக்குற விந்தே போதும். ஓ ஓகே டாக்டர். விந்திலிருந்து நல்ல அணுவை எடுத்து அவங்க கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வரையிலேருந்து எடுக்க வேண்டியதில்லை. ஓ ஓகே. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகே டாக்டர். மெடிசன் மூலமா இது இன்க்ரீஸ் பண்ண முடியாதா சார்? நான் அந்த இக்ஸி எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ காட்டுறேன். மெடிசின் மூலமாக வந்து சரி பண்ண முடியாது. அது கவுண்டை இம்ப்ரூவ் பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் ஒரு 80% சரியாக வராது. ஒரு சிலருக்கு சரியாக வரலாம். இப்போது முதல்ல வந்து இக்ஸியில் என்னென்னா, நம்ம கருமுட்டைகள் மனைவிக்கு நிறைய கருமுட்டைகள் உருவாக்குறோம். உங்கள் மனைவிக்கு கருமுட்டைகள்லாம் எடுக்கிறோம். எடுத்து ரெடி பண்ணிவிட்டு, உங்கள் விந்தணுக்களில் குறைவாக இருந்தால் கூட போதும், ஒவ்வொரு கருமுட்டையிலையும் ஒரு விந்தணு எடுத்து இந்த ஊசி மூலமாக இன்ஜெக்ட் பண்ணணும். இதுதான், இந்த ஊசி மூலமாக கருமுட்டைக்குள்ளே விந்தை செலுத்தணும். இது கருவான உடனே கருவை கர்ப்பப்பையில் கொண்டு போய் போட்டுடலாம். இதை தான் ICSIன்னு சொல்கிறோம், இன்ட்ராசைட்டோப்ளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இந்த கருவை கொண்டு போய் கர்ப்பப்பையில் விடுறோம். ஸோ இதுதான். அல்ல, இதில் பயப்படுறதுக்கு விஷயம் ஒன்றும் இல்லைங்க. இது தைரியமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். சரி, இப்போ குழந்தையின்மைக்கான வேறு காரணங்கள் என்னென்னா, கர்ப்பப்பையில் கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள் வளர்றது, இந்த மாதிரியான காரணங்கள். அடுத்து கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் உட்பகுதியில் டிபி போன்ற நோய்கள் வந்ததுன்னா கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிரும். அடுத்து வந்து கர்ப்பப்பையினுடைய வாயில் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது, அதில் விந்தணுக்களுக்கு எதிர்வுயிரிகள் சுரக்கிறது, இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். அடிவயத்தில் வந்து கிருமி தொற்று, அதனால தான் நம்ம பால்வினை நோய்கள் எல்லாம் நீங்கள் வராமல் பார்த்துக்கங்கன்றோம்.